சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி மோசமான முறையில பேட்டிங் விளையாண்டதுனால மூன்றே நாள்ல போட்டியை முடிச்சு இன்னிங்ஸ் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டில எதனால இந்தியா தோத்தாங்க, எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல டாஸ் வெற்றி போட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி பந்து வச்சு தெரிவிச்சு இந்தியா முதல்ல பேட்டிங் ஆனாங்க. இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 47.41 முடிவுல 10 விக்கெட்ல பேருக்கு 245 ரன் அடிச்சாங்க. இந்தியனுடைய பேட்டிங் தரப்புல கேஎல் ராகுல் 137 பாலுக்கு 101 ரன் அடிச்சாங்க. அதனாலதான் இந்திய அணி 245 ரன் முதல் இன்னிங்ஸ்ல அடிச்சாங்க. பின்னர் கிளம்பி இங்கே சவுத் ஆப்பிரிக்கா அணியில மார்க்கரம் 5 ரன்ல அவுட் ஆனாலும் அதற்கப்புறம் உள்ள வந்த வீரர்கள் பொறுப்போட விளையாடினாங்க. இதுல எல்கர் அவருடைய கடைசி டெஸ்ட் மேட்ச் விளையாண்டதுனால இந்த மேட்ச்ல நங்குரும் போல நின்றார். அதற்கப்புறம் வந்த வீரர்கள் அவருக்கு பார்ட்னர்ஷிப் தந்து கொஞ்சம் கொஞ்சமா ரன் அடிச்சாங்க. குறிப்பா சொன்னா அந்த அணியை சேர்ந்த டேவிட் 56 ரன்னும் மார்க்கோ ஜாக்சன் ஆட்ரோட் பேட்ஸ்மேன் 147 பாலுக்கு 84 ரன் அடிச்சாங்க. எல்கர் 287 பாலுக்கு 185 ரன் அடிச்சாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய முதல் இன்னிங்ஸ்ல 108.41 முடிவுல 10 விக்கெட்ல பேருக்கு 408 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்புல பும்ரா 4 விக்கெட்டும் சிராஜ் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 163 ரன் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருந்தாங்க இந்திய அணி பேட்டிங் ஆடும்போது இரண்டாவது இன்னிங்ஸ்ல. ஸோ இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு 400 ரன் மேல டார்கெட் வைக்கணும்னு பேட்டிங் ஆட வந்த இந்தியனுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. ரோஹித் 8 பாலுக்கு டெக் அவுட்ல ரபடா போட்ட பால்ல அவுட் ஆக எச் எஸ் ஜெய்ஸ்வால் 18 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றில் வந்து சேசே 12 பாலுக்கு 6 ரன்ல மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால் கிளீன் போல் ரைட் வெளில போக கேஎல் ராகுல் 24 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பாலில் மார்க்கரம்ட்ட கேட்ச் கொடுத்துல போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து அஸ்வின் வந்த முதல் பாலில் பர்கர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக சத்துல் தாக்கூர் 8 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. விராட் கோலி மட்டும் ஒரு பக்கத்தில் பொறுமையாக விளாண்டு அரைசுதம் அழிச்சு இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்க போராடி இருப்பார். ஆனால் பேட்ஸ்மேன்களே சொப்ப ரன்களில் வெளில போனதுனால பவுலர்கள் ஒழுங்காக நிற்கல. பும்ரா 5 பாலுக்கு டெக் அவுட்ல ரன் அவுட் ஆகிட்டு வெளில போக சிராஜ் 5 பாலுக்கு 4 ரன் அவுட் ஆக சதத்தை நோக்கி போயிட்டு இருந்த விராட் கோலி கடைசி விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. விராட் கோலி இந்த மேட்ச்சில் 34 உள்ள முதல் பால் 131 ரன் இந்தியா இருக்கும்போது 10th விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. கோலி 82 பாலுக்கு 76 ரன் 12.16 92 கிட்ட சேர்க்கட்டு இருக்கும்போது அவுட் ஆக இந்திய அணி 34.1 முடியல 10 விக்கெட்டில் இப்பிற்கு 131 ரன் மட்டும் அடித்ததுனால 32 ரன் வித்தியாசத்தில் இன்னிங்ஸ் வெற்றி பெற்று இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்துச்சு தரப்புல ரபாடா 2 விக்கெட்டும் பர்கர் 4 விக்கெட்டும் மார்க்கோ ஜாக்சன் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியுடைய பந்துவீச்சு மோசமா இருந்துச்சு. அதுலயும் ரோஹித் சர்மா, எச் எஸ் ஜெய்ஸ்வால், சேயஸ் ஐயர் போன்ற தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்கள் அவுட் ஆனதுனால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் பிரஷரை எதிர்கொள்ள முடியாம திணறி அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. மேலும் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் கரெக்டான லென்த்ல பந்து வீசினாங்க. ஆனா இந்திய அணியை சேர்ந்த பிரதீப் கிருஷ்ணா, சதுல் தாகூர் மோசமான முறையில பந்து வீசினதுனாலையும் இந்த போட்டில இந்திய அணி தோக்க முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஸோ நியூயர்க்கு அடுத்து நடக்க போற இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி வெற்றி பெற்றாதான் இந்த டெஸ்ட் சீரியஸ 1-1 சமன் செய்ய முடியும். ஸோ இந்தியனுடைய இந்த மோசமான தோல்வி கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.